hello students, welcome back to Nurses Profile channel. AYUSH courses பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2023 academic year-க்கு admission போடுறதுக்காக நிறைய students வந்து wait பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த AYUSH courses பத்தி நிறைய students க்கு வந்து தெரியறது இல்ல. AYUSH-ல வந்து என்னென்ன courses வரும்? Degree courses என்ன இருக்குது? Diploma courses என்ன இருக்குது? எது எதுக்கு நமக்கு NEET தேவை இல்ல and government admission எப்ப வரும்? Government jobs வந்து இந்த courses-க்கு இருக்குதா அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து MBBS அப்படிங்கிற மருத்துவ முறை தான் நம்ம வந்து ரெகுலர் பேசிஸ்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆயுஷ் அப்படிங்கிறது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லுவோம். MBBS படிச்சிருந்தா மட்டும்தான் டாக்டர்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆயுஷ்ல உள்ள கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே நீங்களும் டாக்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு டாக்டர் தான், செல்ஃபா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயுஷ்ல உள்ள கோர்சஸ் டாக்டரேட் கோர்சஸ் முடிச்சா கிளினிக் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அதையும் தாண்டி நிறைய ஸ்கோப் வந்து இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கு இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா இப்ப நம்ம எல்லாருமே வந்து எங்க ஒரு பொருள் வாங்கினாலோ இல்லைனா ஒரு பொருள் யூஸ் பண்ணாலோ கெமிக்கல் லெஸ்ஸா இருக்குமா இல்லைனா கெமிக்கல் ஃப்ரீயா இருக்குமா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தேடி நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தேடி போகும்போது அந்த ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்குது. அண்ட் என்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க செல்ஃபா வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஆயுஷ்ல உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த ஆயுஷ் அப்படிங்கிற வேர்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 5 letters இருக்குது, AYUS. இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு பின்னாடியும் ஒரு கோர்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆயுஷ்ல உள்ள ஏ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆயுர்வேதிக்கு குறிக்கும், அதாவது BAMS அப்படிங்கிற கோர்ஸை வந்து குறிக்கும். அடுத்து வந்து ஒய் அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா BNYS-ல உள்ள ஒய் அப்படிங்கறத தான் குறிக்கும், அதாவது பேச்சுலர் இன் நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் சயின்ஸ் கோர்ஸ்ல உள்ள அந்த ஒய்யை தான் வந்து ஆயுஷ்ல உள்ள செகண்ட் லெட்டர். அதே மாதிரி யூ அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BUMS அதாவது யுனானி கோர்ஸ்க்கானது குறிக்கும். அடுத்து வந்து எஸ் அப்படிங்கிறது BSMS சித்தா கோர்ஸை வந்து குறிக்கும். அதே மாதிரி ஹச் அப்படிங்கிறது BHMS ஹோமியோபதி கோர்ஸை குறிக்கும். ஸோ இந்த ஆயுஷ் அப்படிங்கிற வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் சயின்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கும். அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே நமக்கு படிக்கிறதுக்கு நீட் வேணுமா அப்படின்னு பார்த்தோம்னா BNYS அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு நீட் தேவையில்லை, மற்ற எல்லா கோர்சஸ்க்குமே வந்து உங்களுக்கு நீட் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக தேவை. அண்ட் இந்த கோர்சஸ்லாம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி MBBS 5.5 வருஷம் படிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆயுஷில் வரக்கூடிய இந்த மெடிசின் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5.5 வருஷம். அகடமிக் இயர் அப்படிங்கிறது 4.5 வருஷம் அண்ட் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது பேலன்ஸ் டைம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல டிப்ளமோ கோர்சஸ் வந்து 2 கோர்சஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டிப்ளமோ கோர்சஸ் பத்தி தெரியறதே இல்லை, டிப்ளமோ கோர்சஸ்க்கு எப்படி அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறது பத்தியும் தெரியவே இல்லை. 2 கோர்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி அண்ட் டிப்ளமோ இன் இன்டிகிரேட்டட் ஃபார்மசி. இந்த 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா 2.5 வருடத்திற்கான படிப்பு, 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு அகடமிக் இயர் இருக்கும் அண்ட் 6 மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி அட்மிஷன் போடணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் அட்மிஷன் போடலாம் அண்ட் நமக்கு ப்ரைவேட்லேயும் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இருக்குது. இந்த கோர்சஸ் குறிப்பாக இந்த டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்சஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ உள்ள ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்கு அதாவது குறிப்பாக இந்த ஆயுஷ்க்கு அண்டரில் வரக்கூடிய இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆயுஷில் வந்து என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆயுஷில் வரக்கூடிய டிகிரி கோர்சஸும் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், டிப்ளமோ கோர்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோர்சஸ்க்கெலாம் கவர்மெண்ட் அட்மிஷன் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணி கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.